ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்குது OB32ல பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமான எமௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போதுங்க. அந்த எல்லா எமௌண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பண்டில் எங்கேயோ பார்த்தாம இருக்கவங்களா கண்டிப்பாக இது தான் கதை சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒப்பன் ட்ரையலை பற்றி பல பேர் கேட்டுருக்கீங்க. அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பல அப்டேட்ஸை பற்றி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டிவிட்டு ஸோ அது அவங்கள போய் அப்டேட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுப்பாங்க. சேனலுக்கு புதுசாக வந்துருக்க மறக்காம முறையாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அங்கே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இன்னைக்கு நம்ம இந்தியன்ஸ் இருக்கு வந்து ஈவெண்ட்ஸ்னே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு காலங்காத்தால கேமை லாகின் பண்ணனே பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் ஸ்கார் வந்து நிற்கிறான். டேய், உன்னை எவன்டா கூப்பிட்டான், உன்னை யாருமே வரவே சொல்ல சொல்லிட்டு கேட்டால் தம்பி யாருமே என்ன கூப்பிடலப்பா, நடந்தப்பா நானே வந்துட்டே சொல்லிட்டு போய் வந்து நிற்கிறான். இன்ஃபேக்ட் இவன் வரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கரினா தரப்பில் ஒரு போஸ்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படியே டக்குன்னு கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டானுங்க. ரைட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்னதில் அடுத்த எவல்யூஷன் கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கார் தான் வரும். இதுக்கும் அப்புறமா தான் எக்ஸ்மெண்ட் சொல்லி நம்ம சொன்னான்றதை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கானுங்க. ஃபேட்ரிவில் பற்றி உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவையான ரெண்டு ஐட்டம் ரிமூவ் பண்ணிடலாம் சொல்லிட்டு எனக்கு என்ன குறை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாங்கிறதுனாங்க. ரொம்ப கடுப்பான விஷயம் எனக்கு. ஓகே, என்ன ரிமூவ் பண்ணுறதுனே தெரியல. என்கிட்ட ஆல்ரெடி அந்த ஒரு டெட் லூட் பாக்ஸ் இருக்கா இல்லையா கூட ஞாபகம், அதை ரிமூவ் பண்ண முடியாது. பேராஷூட்டோ பேக் பேக்கோ தூக்கலாமா இல்லைனா சர்போர்டு தூக்கலாமா, ஒரே குழப்பமாக இருக்குங்க. இந்த ஒரு ஃப்ரீஸ் பண்ணி இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரைட்டு, நம்ம பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. பேராஷூட் பேக் பேக்கே தூக்கியாச்சு. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட். நமக்கு இப்படி தாங்க 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ண போதே பார்த்தீங்கன்னா கோபர் எம்பி ஃபட்டி கொடுத்தானுங்க. இந்த தடவை ஸ்கார் கொடுப்பான் பார்த்தீங்கன்னா சர்போர்டு கொடுத்துருக்கான். ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா 19, அடுத்து 39 அப்படியே போயின்னு இருக்கோம். மார்னிங் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, என்ன அப்புறம் இந்த ஸ்கார் வந்ததை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே சொல்லிட்டு. இதை பற்றி எனக்கு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ண மனசு இல்லைங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்ட்ஸ் ஆகும் கேட்டீங்க, நீங்களே பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா எடுத்தே காட்டுறேன். ஓகே, கிரேட் கொடுத்துருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா 7 டோக்கன் கொடுத்துருக்கான். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா 69 டைமண்டுக்கு என்னத்தை தருவோம் MP40 கிரேட், இதெல்லாம் எவையா கேட்டானா, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஃபேட்ரு விலை பொறுத்த வரைக்கும் கடைசி ஸ்பின் வரைக்கும் போனால் 1082 டைமண்ட் அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேட்ரு விலை கடைசி ஸ்பின் வரைக்கும் நான் போகிறேன். 199, அடா பாவீங்களா, இதாச்சும் கொடுக்கணும், அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த சவப்பட்டிக்கு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதில் அவனை தான் பார்த்தீங்கன்னா போட்டு போதும் இந்த சவப்பட்டியில். வேறு வழியே இல்லைங்க, 499 கொடுத்துட்டா ஸ்பென்ட் பண்ணி ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1082 டைமண்ட்ஸ் ஆகுங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த ஒரு ஆல்ஃபாஸ் கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம செகண்ட் சேனல் வந்து ஒரு ஏர்னிங் வெப்சைட் ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணி போய் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிஞ்ச அந்த வீடியோ காண்லிங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் பண்ணி அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் போய் எடுக்கலாம். ஓகே, லெவல் 1லேருந்து லெவல் 2 பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடலாங்க. லெவல் 3 கூட பார்த்தீங்கன்னா போட்டலாம். லெவல் 4 போடுறதுக்குள்ளே நம்ம படுற பாட்டிருக்கே நான் வச்சிருக்கேன் எல்லா யோகனும் பார்த்து லெவல் 4 தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்டு போகல. நான் அந்த வீடியோ லிங்க் எங்கேயும் கமெண்ட் பாக்ஸில் பின் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஆப்பை நல்ல ஒரு ஏர்னிங் அப்போ தான். ரைட்டாக, எத்தனை பேர் இந்த ஆல்ஃபாஸ் கார் எடுத்தீங்க, இன்னும் நிறைய பேருக்கு அந்த 9 நேமிலே கிடச்ச பேராக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே கண்டிப்பாக. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேமுக்குள்ள வந்த பண்டிலுங்க. அதே பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓலிக்கு கலர் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வச்சு கொண்டு வந்திருக்கான். ஏன்டா இது ஆல்ரெடி உட்ட பண்ணு தானே சொல்லிட்டு கேட்டால், தம்பி அதில் கலர்லாம் கிடையாது இல்லை, உங்களுக்கு கோசம் பார்த்தீங்கன்னா கலரில் அடிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்யூண்ட்டில் வரப்போதுப்பா, கலர் கலர் கேமுக்குள்ளே ஓலி பண்டிகை கொண்டாடுப்பா சொல்கிறான். என்ன கர்மமாக தெரில, OB32 இந்த பண்டில் வரப்போதுங்க. போகிற போக பார்த்தா பண்டில் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணி கொண்டு வரும் உங்களுக்கு ஃபியூச்சரில். எத்தனை பேர் பண்டில் எடுக்க போகிறீங்க சொல்லிட்டு மாறா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன பிரமாட்டம், இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் கொடுத்து நிற்கிறானுங்க பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ளே வர போகிறானுங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதாங்க லோடிங் ஸ்க்ரீனாக இருக்க போது. அப்போ நம்ம கேமுக்குள்ளே வரப்போது லாகிங் ஸ்க்ரீன், ஐ மீன் லாகின் பண்ணும்போது ஸ்க்ரீன் இருக்கும், டேப் டு பிகின் அந்தமாதிரி கேமோட லோடிங் ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது இருக்க போது. பட் இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஈவெண்ட்டில் வர பொறுத்தவரை சொல்லியிருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்க்ரீன், நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சால் 4 பேர் ஃபோர்ஸ் கொடுத்து நிற்கிறானுங்களா, அது வந்து நம்ம டேப் டு பிகின் சொல்லிட்டு வரப்போது லாகின் ஸ்க்ரீன் அது. இது பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்க்ரீன், நம்ம மேட்ச் மேக்கிங் பண்ணிட்டு கேமுக்குள்ளே போல அப்போ வரக்கூடிய லோடிங் ஸ்க்ரீனு. இதை மாதிரி லாகிங் ஸ்க்ரீனு லோடிங் ஸ்க்ரீனு சி வாய் வர பதிலாகிட்ட உளர்ச்சி. இந்த நான் சிம்பிளாக சொல்கிறாங்க, இந்த 4 பண்டிலும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது நமக்கு ஈவெண்ட்டில். அது ஸ்பெஷலாக இது லாகின் ஸ்க்ரீனோ லோடிங் ஸ்க்ரீனோ வச்சாங்க. ரைட்டாக, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன், வாய் உளருது. இப்போ நம்ம அடுத்து OB32 பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விஷயம் பற்றி கரினா தரப்பில் அஃபிஷியலாக போஸ்ட் போட்டாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள், மேப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு போட்டிருக்காங்களே, கஸ்டூலிவாலா என்ன பாப் பண்ணிச்சு தெரில. அங்கே இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி மாட்டி மாட்டி போட்டு பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, ஏதோ கிராஃப்டில் விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டூலிவாலையாவே கேவலமாகிட்டானுங்க. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மில்லில் வந்து இந்த குப்பையெல்லாம் கொண்டு கூப்பிட்டு போயிருக்கானுங்க. இந்த பெட்டியெல்லாம்
எதுக்கு பார்த்தா தம்பி அடிச்சுட்டு சாவறீங்க பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிருந்தீங்க பா சொல்லிட்டு பார்த்தா மில்லத கண்ட குப்பையில கொண்டு வந்து போட்டிருக்கான். இது பார்த்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிக்ஸ்ல அதே தான் பண்ணிருக்கா, கண்டெய்னர்ல கொண்டு வந்து அடங்கி வச்சிருக்கான் மாஸ் எலக்ட்ரிக்ஸ்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வான்ஸ் வேர்ல இருக்கு. Ob32 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொல்ல இருக்குன்றாங்க. மாஸ் எலக்ட்ரிக்ஸ்ல சும்மாவே அங்கங்க பொந்தில் இருந்து அடிப்பானு. இப்போ இவங்க வேற பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கூடதெல்லாம் கொண்டு கொட்டி வச்சிருக்காங்க கண்டெய்னர்லாம். எங்கெங்கே இந்த அடிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் குவாட்லேயே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்லிட்டு மறக்காம செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து எமோட்ஸ் மேட்டருக்குள்ள வரலாம். Ob32 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பல எமோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் ஒன்றுனா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் எமோட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. என்ன ப்ரோ ஜஸ்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆறா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தம்பி இதில் புது டிசைனை கேள்வி கேட்கக்கூடாது கம்மனு பார்த்துட்டு போன்ட்டா சரி நானும் கம்மனு பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன். இது என்னடா எமோட்டு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதாங்க பார்பிக்யூ எமோட்டு. நான் கூட சிக்கன் எடுத்து சாப்பிடுவான் பார்த்தா இது சிக்கன் கருங்கி போயிச்சான், அதை பார்த்தீங்கன்னா தூக்கி போகிறா சமைக்க தெரியாது போல இருக்க பைப்புலேக்கு. அடுத்த எமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எமோட்டாவே எனக்கு தெரியல, ஏதோ கை கால் ஆட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறான் இருக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான எமோட்டு. அடுத்த எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் ஆகஸ்ட் மந்த் லைட் பாஸ் வந்திருக்கல அந்த சோலா கார்டு பொம்மை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அசோசியன் ஸ்கிரிட் சிம்பிள் போடுறான். ஒன்று இல்லைங்க, அந்த எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசோசியன் ஸ்கிரிட் கொலாபரேஷன் பச்சை ரெடி பண்ணப்பட்ட எமௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா காலில் வந்து பிச்சை கேட்குறான் நம்பிக்கிட்டே. அடுத்து பார்த்தீங்கன்னா இவ ஆடுறதே பார்க்க முடியாது, பெட்டு கூட ஜோடி தான் சேர்ந்து ஒரு டான்ஸ் வரா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கை வர கொடுத்துருக்காங்க என்னதை சாதிச்சிட்டானுங்க தெரியல. இதுதாங்க ரொம்பவே முக்கியமான எமோட். இது பார்த்தீங்கன்னா ஜோம்பி சேமர் எமோட் பல பேர் சொல்கிறாங்க, பட் எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த எவல்யூஷன்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவோ ஃபார்மஸ் தான் அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ண எமோட்டோ எனக்கு தோணுது. இப்போ நான் காமிச்ச எமோட்ஸ்லேயே உங்களுக்கு எந்த எமோட் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மாற காமிச்சு லீவ் பண்ணேன். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ஒரு சேமரா எமோட் ரொம்பவே பிடிச்சிருந்த ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேவலமான எமோட் தான். உங்களோட ஃபேவரட்டை மாற காமிச்சு லீவ் பண்ணுங்கள். அந்த ஒரு அசாஷியஸ் கிரிட் பற்றி நான் வந்து நாளைக்கு மார்னிங் நான் உனக்கு முடிஞ்ச வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அசாஷியஸ் கிரிட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலாபரேஷன் கேட்க போறாங்க. ரைட்டாக இப்போ நம்ம எடுத்து அந்த ஒரு வெப்பன் ட்ரையல் மேட்டருக்கு வந்துடலாம். ப்ரோ M187 வெப்பன் ட்ரையல் வரப்போதை உண்மையாக ப்ரோ சொல்லிட்டு பல பேர் கேட்டுருக்கீங்க. இதெல்லாம் யார் கலப்பி விட்ற வேலைன்னு எனக்கு தெரியலங்க. நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வர வேலைக்கிழமை அப்போ நமக்கு பேட்ச் அப்டேட் வரப்போதுங்க. அந்த பேட்ச் அப்டேட் நெருக்கத்தில் இல்லைனா பேட்ச் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்ன வரப்போது சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா M187 வரப்போது இது என்னது M10 வரப்போது இப்படி அப்படி சொல்லி பார்த்தா கலப்பின்ட்டுருக்கானுங்க. யாரும் ஃபேக் அப்டேட்ஸை நம்ம ஏமாற வேணாம். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் சொல்லி டைட்டில் வச்சுட்டு M187 தூக்கி போட்டு போக தெரியும். அப்படி பண்ணால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வரும் எனக்கு தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கு தெரியும். வெப்பன் ட்ரையல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாம்சன்றாங்க எனக்கு என்னமோ தாம்சன் வரும் நம்பிக்கை இருக்குது. பட் M187 எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ஃபேக்குங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள், நானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டைமண்ட் ராயில் ஒன் பஞ்ச் மண்டட்டன் டாப் கிளம் டென் இந்த மாதிரி பல அப்டேட்ஸை பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ரீசெண்டாக நம்ம நாலு நாளாக போட்ட வீடியோஸ் மட்டும் செக் பண்ணி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேசுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஏர்னிங் ஆப்போட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன். நம்மளோட செகண்ட் சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இனிமேல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். இன்றைக்கி நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிற மாதிரி இல்லைங்க. நேத்தே பார்த்தீங்கன்னா ஒன்றும் வராதுன்னு இன்றைக்கி காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கார் வந்து நிற்கிது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சர்வரில் பெருசாக வர மாட்டேங்குது. இவனே பார்த்தீங்கன்னா டக்கு லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்தாங்க. பையன் நான் வந்து நைட் அப்டேட் வீடியோ பெருசாக போடுறதில்ல, ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் வந்து கவர் பண்ண மாட்டேன். நீங்கள் நைட் ஏதோ வராதுன்னு நம்புவோம் அப்படின்னா தப்பி தவறி விட்ற மாதிரி இருந்தானா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ லகாய் செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.